ஹாய் கேஸ் வணக்கம் அண்ட் நாங்கள் வெல்கம் டு கேபாப் ஃப்ரீ தமிழ். செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் சைட்லேருந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் அண்ட் நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. ரைட் ஃப்ரம் ஜேகேஎஸ் பர்த்டே, அதுக்கப்புறமா பிரசிடென்ஷியல் என்வாய், டிப்ளமேட் பாஸ்போர்ட், பிடிஎஸ் இந்த சூப் 3, அதுக்கப்புறமா பெர்மிஷன் டு டான்ஸ் ஆன் ஸ்டேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ரீமிக்ஸ் சாங்ஸும் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஹாய் திஸ் இஸ் கே, அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவும் கான்வர்சேஷன் மாதிரியாகவும் இருக்கும். ஸோ கைண்ட்லி பேர் வித் மீ, ஏன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை டீட்டெயில்டாகவும் ஷார்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் சம்டைம்ஸ் கான்வர்சேஷனாக ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா கைண்ட்லி பேர் வித் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகேயோட பர்த்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். செப்டம்பர் 1 ஜேகேயோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. சோஷியல் மீடியாஸில் ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணாங்க. ஹாப்பி பர்த்டே ஜங்குக் டே, ஹாப்பி மக்னே டே, இந்த மாதிரி நிறைய ஹேஷ்டேக்ஸ் அண்ட் போட்டிருந்தாங்க. ஃபேன் எடிட்ஸும் வந்து யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் நிறைய ஃபேன் எடிட்ஸ், வீடியோ எடிட்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜேகேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 hours கான்சர்ட் மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தார் அவரோட பர்த்டேவை வீ லைவில். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த வீடியோ. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ செகண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா August 27 அன்றைக்கி பட்டருடைய ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. பட்டர் ஃபீட் மேகன் த ஸ்டாலியனுடைய வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் தான் பார்த்திங்கன்னா பில்போர்டோடைய கவர் பேஜ், பிடிஎஸ் கவர் ஸ்டோரி வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கான்ட்ரவர்ஷியலான திங்ஸ்லாம் கேட்டு பிடிஎஸ் ஃபேன்ஸ் வந்து செம டென்ஷன் படுத்தி வச்சுருந்தாங்க. அதாவது பிடிஎஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து சார்ஜ் மேனிபுலேட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டியும் அந்த சாங் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வீக் வந்து இந்த Hot 100 கேட்டகரியில் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருந்துச்சு. ஸோ இதோடய சேர்த்து பட்டர் வந்து மொத்தம் 10 times வந்து Hot 100 வந்து இருந்துச்சு. ஸோ ஆர்மி ஃபேன்ஸோடைய பவர் வந்து அடிச்சுக்கவே முடியாது, அன்பீட்டபிள் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஸோ தேர்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரிலாக்ஸிங்கான காமான அப்டேட்டாக இருக்க போகுது. ஏன்னா பிடிஎஸ் இந்த சூப் Season 2 வந்து ரிவைவ் ஆகிடுச்சு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க, அக்டோபர் மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் எக்ஸாக்டாக என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லலை. September 23rd வந்து ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு வந்து இது பிடிஎஸ் சூப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீடியோ ஆன் டிமாண்ட் ஃபார்மேட், அதாவது நம்ம வந்து பேக்கேஜ் மாதிரி பே பண்ணி வாங்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஐ திங்க் இதில் வந்து 8 episodes இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து அபவுட் $27-$28 வந்து இந்த பேக்கேஜ் இருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி இந்த வருஷம் ஒரு $30 or $32 செல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா வீவர்ஸ் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். வீவர்ஸ் ஷாப்பில் வீவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும், அதுக்கு கீழே வந்து இந்த சூப் பேக்கேஜ் ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆனதும் அதில் ஒரு ஐகான் வரும். ஸோ அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சேம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து வீவர்ஸில் வந்து உங்களுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். நீங்கள் அதில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பிடிஎஸ் இந்த சூப்கான அப்டேட்ஸ் ஒப்ட் பண்ணியிருக்காங்க. மெம்பர்ஸோட ப்ரிவியூ ஃபோட்டோஸும் அஃபிஷியல் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இது. ஸோ ஃபோர்த் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டிவியோட வீடியோ மியூசிக் அவார்ட், அதாவது விஎம்ஏ அவார்ட்ஸில் வந்து பிடிஎஸ்க்கு 2 categories வந்து அவார்ட் கிடச்சிருந்துச்சு. அவங்க ஆக்சுவலாக 5 categories நாமினேட் ஆகிருந்தாங்க, ஆனால் 2 தான் கிடச்சிது. ஸோ பெஸ்ட் கேபாப் குரூப் அண்ட் பெஸ்ட் குரூப் ஆஃப் த இயர் இந்த 2 வந்து பிடிஎஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக பிடிஎஸ் வந்து விஎம்ஏ மியூசிக் அவார்ட்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பிடிஎஸால் யூஎஸ்க்கு போக முடியல. அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதமே வந்து 76th யூஎன் ஜென்ரல் அசம்பிளி வந்து செப்டம்பர் மந்த் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிடிஎஸ்க்கும் வந்து ஆல்ரெடி இன்வைட் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இன்வைட் வந்ததும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் முன்ஜெயின் அவர்கள் என்ன பண்ணார்னா பிடிஎஸை வந்து என்வாய் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஒரு பொசிஷனில் வந்து நாமினேட் பண்ணிட்டாரு. பட் இவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக எந்த ஃபெலிசிட்டேஷன் இதுவும் வந்து நடக்கலை, எந்த விழாவும் வந்து நடக்கலை. இவங்க வந்து அஃபிஷியலாக அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கு கொடுக்காமல் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போது இந்த யூஎன் ஜென்ரல் அசம்பிளி வந்து September 20th வந்து பிடிஎஸ்க்கு பேச போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ஸோ மியூசிக் பேண்டாக போகிறத விட டிப்ள
டிப்ளமேட் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஹையர் ரேங்கிங்கில் இருக்க மாதிரியான வருஷம், லைக் ஒரு கவர்மெண்ட் ஜென்ரல் மாதிரி. அண்ட் ஸ்பெஷல் என்வாய் அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய ஒரு தூதரவர் அந்த மாதிரியான ஒரு டிப்ளமேட் அப்படிங்கிற ரேங்கிங்கே பார்த்திங்கன்னா சிவிக் ஒர்க்கில் நிறைய சாதனை பண்ணவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி டிப்ளமேட் பாஸ்போர்ட்லாம் கிடைக்கும். ஆனால் எந்த துறையாக இருந்தாலும் நம்மளுடைய பெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனில் நிறைய பேரை நம்மளால் நல்ல விஷயத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிப்ளமேட்டாக ஆகலாம் அப்படிங்கிறதுல வந்து சவுத் கொரியா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் பிடிஎஸோடைய சக்ஸஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள வந்து பிடிஎஸ் வந்து சவுத் கொரியாவோட ப்ரைட் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் என்வாய் அளவுக்கு வந்து டிப்ளமேட் அளவுக்கு பெருசாக வந்து பிடிஎஸை வந்து கன்சிடர் பண்ணி இந்த டிப்ளமேட் பாஸ்போர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 30-35 இயர்ஸுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் பிடிஎஸோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா 25-26 தான். பட் அதுலேயே வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்தளவுக்கு பிடிஎஸோடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து சவுத் கொரியா தன்னுடைய அவ்வளோ ப்ரைடாக வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே கிளியராக தெரியுது. ஸோ பிடிஎஸ் எந்த டாப்பிக்கில் பேச போகிறாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க. ஸோ இது வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பற்றியும் ஃப்யூச்சரில் யூத்தோடைய எப்படி வந்து ஃப்யூச்சர் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸில் வந்து பேச போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் அப்டேட்ஸ் அந்த ஸ்பீச் ரிலீஸ் ஆனதும் நான் வந்து அதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்பீச் வந்து செப்டம்பர் 20th வந்து இருக்க போகுது. ஸோ 6th அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் ஒர்க். ஸோ கோல்ட் பிளேயோடைய கொலாபரேட் பண்ணியிருக்காங்க பிடிஎஸ். மை யூனிவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கோல்ட் பிளேயோட ஆல்பம் வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. செப்டம்பர் 24th வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி இது வந்து ப்ரீ ஆர்டர் பீரியடில் இருக்குது. ஸோ பிடிஎஸ் அண்டு கோல்ட் பிளே கொலாபரேட் பண்ணுற ஒரு சிங்கிள் சாங் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த சாங் வந்து சவுத் கொரியாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் பண்ணலாம், ஒரு சிடி ஃபார்மேட்டில் போட போகிறாங்க, ஒரே ஒரு சிங்கிள் சிடி மாதிரி. ஸோ இந்த சாங் வந்து ஆக்சுவலாக ப்ரீ ஆர்டர் பீரியட் வந்து ஓப்பன் பண்ண 10 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் திரும்ப மேபி இஷ்யூஸ் ரீலோட் பண்ணாங்க அப்படின்னா மேபி ஃபேன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்காக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பிடிஎஸ் அண்ட் கோல்ட் பிளேயோட கொலாப் இருக்க போது. ஸோ அந்த சாங்காகவும் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 7th அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டு டான்ஸ் ஆன் ஸ்டேஜ் கான்சர்ட் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து மேப் ஆஃப் த சோல் கான்சர்ட் நடந்துச்சு அண்ட் இந்த இயர் வந்து மஸ்டர் ஜூன் மந்த் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஈவெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து டிக்கெட் சேல் வந்து இன்னும் எப்போது அப்படின்றத பற்றி அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ப்ராபப்ளி ஒரு 1-2 weeks அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ப்ரீ ஆர்டர் ஆர் டிக்கெட்டிங் சேல்ஸ் வந்து இருக்க போது ஐ திங்க் ஆன்லைனாக இருந்தாலும் மேபி கொஞ்சம் ஆஃப்லைன் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ட்டு வந்து கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் ப்ராபப்ளி பை நெக்ஸ்ட் இயர் ஜான் ஆர் ஃபெப்ரவரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆஃப்லைன் கான்சர்ட்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 8th அப்டேட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சோல் டூரிசம் அண்ட் கல்ச்சர் சார்பாக வந்து யோகி அங்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யோகி அங்ஷா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது குரூப்பாக சேர்ந்து எல்லாரும் சொல்லி ஒரு இடத்துல வந்து வேலை செய்யும்போது ஒரு சாண்ட் மாதிரி வந்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாகுபலி படம் பார்த்துருப்போம், ராணாவுடைய அந்த ஸ்டாச்சுவை வந்து தூக்கும்போது ஒருத்தர் பார்த்து பாகுபலி அப்படின்னு கத்துவார், அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து பாகுபலின்னு கத்தி வந்து அந்த ஸ்டாச்சுவை வந்து தூக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு சாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து யோகி அங்ஷா அப்படின்னு சொல்லி கொரியாவில் வந்து சொல்லுவாங்க போல். ஸோ இது வந்து ஸோ இதனால் வந்து பிடிஎஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒர்க் பண்ணி நம்ம வந்து இந்த 2 இயர்ஸாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து நம்ம வந்து திரும்ப பேக் ஆன் ட்ராக் வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து இந்த இது மூலயமா வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் மூலயமா திரும்ப பேக் ஆன் ட்ராக் எல்லாமே வந்து வரணும் அப்படின்ட்டு வந்து இந்த சாங் வந்து சிம்பிளைஸ் பண்ணுது. அண்ட் ஈவன் அசம்பிளியில் பேசுறதோடைய ஒரு பார்ட்டாக வந்து ஒரு ஹேஷ்டேக் கேம்பெயினும் வந்து நடத்துகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூத் டுடே யோர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி 2 hashtags வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 வருஷமாக வந்து ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்ம இந்த ஹேஷ்டேக் மூலயமா வந்து டேக் பண்ணி ட்விட்டரில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 7 members வந்து அவங்களுடைய இந்த 2 வருஷத்துக்கான ஜேர்னி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் கொரியன் ஜாப்பனீஸ் இந்த மாதிரி 3 languagesலுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். ஸோ முன்னாடி வந்து இந்த ஆல்பமுடைய கான்செப்ட் மாதிரி இப்போ வந்து யூத் டுடே யோர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மிஸை வந்து நிறைய ஸ்டோரிஸ் அவங்களுடைய ஆர்மியான ஜேர்னியை பற்றியாக இருக்கட்டும் இல்லை அவங்க லைஃப் ஸ்டோரிஸாக இருக்கட்டும் இதை பற்றி வந்து ரொம்ப நாளாகவே வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இது அவங்களுடைய நியூ கான்செப்டாக
இருக்கலாம், நியூ ஆல்பம் கான்செப்டாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த அப்டேட்ஸ் தட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அப்டேட்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் டிஸ்கஸ் ஆன் தட் அண்ட் வில் கேட்ச் யூ அன் அதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ அண்டில் தென் பாய் அன் யங் போராஹே.